இன்று உலக கை கழுவும் தினம். உலகம் முழுவதும் தொற்று நோய்களிலிருந்து விடுபட நாம் எவ்வாறு கைகளை சுத்தப்படுத்த வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார துணை நிலையத்தில் இன்றைய தினம் உலக கை கழுவும் தினம் கடைபிடிக்கப்பட்டது. தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் அமைச்சர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வு காணொலி காட்சி வாயிலாக தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதனின் தொடர் நிகழ்வாக ஒவ்வொரு அரசினர் தலைமை மருத்துவமனையிலும் இதற்கான நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தில் இதற்கான நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு நீலகிரி மாவட்ட சுகாதார பணிகளின் துணை இயக்குநர் மருத்துவர் பாலுச்சாமி தலைமை தாங்கினார். வட்டார வளர்ச்சி மருத்துவர் டாக்டர் முருகேசன் முன்னிலை வகித்தார். நகராட்சியின் மருத்துவர் டாக்டர் ஸ்ரீதர் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்திருந்தார். இங்கு பொதுமக்களுக்கும் அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையத்திற்கு வருகை தந்த நோயாளிகளுக்கும் உலக கை கழுவுதல் தினத்தினை முன்னிட்டு 12 முறைகளில் நம்முடைய கைகளை சுத்தப்படுத்துவது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆரம்பன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் இந்த இதை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா, நீங்கள் எப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தாலும், ஒரு இடத்துக்கு நுழையிறதுக்கு போனாலும், ஒரு ஷாப்பிங் மாலோ ஒரு ஹாஸ்பிட்டலோ அல்லது வேறு ஏதோ ஒரு எந்த இடத்துக்கு உள்ளே போனாலும் கை கழுவிட்டு உள்ளே போகணும். வெளியே வந்தாலும் கை கழுவிட்டு வெளியே வரணும். நம்ம வீட்டுக்கு உள்ளே போனாலும் கை கழுவிட்டு போகணும், வெளியே வந்தாலும் கை கழுவிட்டு வரணும். இதை நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்கள் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இதை ஏற்படுத்தணும்னா, கண்டிப்பாக கொரோனா இல்லாத நீலகிரி மாவட்டத்தை நம்ம உருவாக்கணும். அனைத்து பொதுமக்களுக்கும் இன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த கை கழுவும் முறையானது அனைத்து பக்கமும் செயல்படுத்த ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து செயல்படுத்தப்படுகிறது. இதில் வந்து பெரும்பாலும் அனைத்து விதமான வியாதிகளை இந்த கை கழுவும் முறையை நம்ம முறையாக செய்தால் அனைத்து வகையான வியாதிகளையும் நாம் தடுக்கலாம். பொதுவாக தற்பொழுது பரவி வரும் கொரோனாவை தடுப்பதற்கு இது ஒரு இன்றியமையாத முக்கியமான ஒரு வழிமுறையாகும். ஸோ இதை பொதுமக்கள் அனைவரும் இந்த 12 ஸ்டெப்ஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இந்த கோவிட் தொற்றுன்றதை நம்மளை பாதுகாத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோப்பு எடுத்து கையில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறோம். உள்ளங்கையை நல்லா தேய்க்கிறோம். அடுத்தது விரல் இடுக்கில் தேய்க்கிறோம். அதுக்கடுத்தது பின்பகுதியில் தேய்க்கிறோம். அதுக்கப்புறம் உள்பகுதியில் தேய்க்கிறோம். அதுக்கடுத்தது பெருவிரல் தேய்க்கிறோம். கடைசியாக விரல் நுனியில் தேய்ச்சிட்டு, ஸோ இது ஃபுல்லாக நம்ம கையில் வந்து ஃபுல்லாக சோப்பு போட்டு கழுவிட்டு ஒரு வறண்ட துணியை வச்சு குறைச்சிடணும். ஸோ இந்த 12 ஸ்டெப்ஸும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா கொரோனாவிலிருந்து நம்ம முழுமையாக விடுதலை பெறலாம்.